நமது பாரம்பரிய சமையலில் சேர்க்கப்படும் சிறந்த மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகைகள் சிலவற்றை வாசனை பொருட்கள் என்றும் அழைப்பதுண்டு. ஏனெனில் அவற்றை சமையலில் சேர்க்கும் பொழுது உணவின் ருசியை கூட்டுவதோடு சிறந்த வாசனையையும் உண்டாக்கின்றது. அப்படிப்பட்ட வாசனை பொருட்களில் மருத்துவ குணங்கள் அதிகம் கொண்ட ஒரு பொருள்தான் கிராம்பு. என்னென்ன குறைபாடுகளை கிராம்பு மூலம் தீர்க்க முடியும் என்று இங்கு நாம் அறிந்து கொள்ளலாம். காலரா எனும் நோய் கிருமிகள் நிறைந்த தண்ணீர் அருந்துவதன் மூலம் அதிவிரைவாக மக்கள் பலருக்கு பரவக்கூடிய நோயாகும். இந்த நோயால் வாந்தி பேதி போன்றவை ஏற்பட்டு இறுதியில் இறப்பு கூட நேரலாம். கிராம்பு காலரா நோய் கிருமிகளுக்கு எதிராக சிறப்பாக செயல்பட்டு உடலில் இருக்கும் காலரா கிருமிகளை அழிக்க வல்லது. வாய் சம்பந்தமான பிரச்சனைகள், பல்வழி, பற்கள் சொத்தை போன்றவற்றில் கிராம்பு ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்கின்றது. இதில் இருக்கும் யூஜினால் வழி நிவாரணி மற்றும் ஆன்டி அழற்சி பொருட்கள் பற்களில் தங்கியிருக்கும் கிருமிகளை அழிக்கும் சக்தி கொண்டது. குளிர்காலங்களில் ஈறுகளின் வீக்கத்தால் அவதிப்படுபவர்கள் ஓரிரண்டு கிராம்பை மென்று வாயில் சற்று நேரம் அதை வைத்திருந்தால் போதும், ஈறு மற்றும் பல்வழி போன்றவை நீங்கும். மனசோர்வு, காய்ச்சல், ஜலதோஷம் போன்றவை ஏற்படும் பொழுதோ பலருக்கு மிகுந்த தலைவலியும் உண்டாகின்றது. இப்படியான நேரங்களில் சிறிதளவு கிராம்பை இடித்து பொடியாக்கி நீர் விட்டு குழைத்தோ அதனுடன் சால்ட் உப்பை சேர்த்தோ நன்கு கலந்து சூடான பசும்பாலில் போட்டு குடித்தால் விரைவிலேயே தலைவலி நீங்கும். ஒற்றை தலைவலி பிரச்சனை உள்ளவர்களும் இந்த மருத்துவ முறையை கடைபிடித்தால் விரைவில் குணம் பெறலாம். கிராம்பு இயற்கையாகவே மிகுந்த காரத்தன்மை மற்றும் அமிலத்தன்மை கொண்ட ஒரு மூலிகை பொருளாக இருக்கின்றது. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு ரத்தத்தின் வெள்ளை அணுக்களின் உற்பத்தி அதிகரித்து உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். பல்வேறு வகையான தொற்று கிருமிகளின் பாதிப்பில் இருந்து உடலையும் காக்கும். கிராம்பு உடலில் குறிப்பாக வயிற்றில் இருக்கும் கிருமி தொற்றுகளை நீக்க வல்லது. மேலும் அஜீரணம், நெஞ்சரிச்சல், வாய்வு தொல்லை, அடிக்கடி வாந்தி ஏற்படுவது போன்ற அத்தனை பிரச்சனைகளையும் கிராம்பையோ அல்லது கிராம்பு சேர்க்கப்பட்ட உணவுப் பொருட்களையோ சாப்பிட்டு வருபவர்களுக்கோ விரைவில் நிவாரணம் கிடைக்கும். புற்றுநோய் யாருக்குமே வரக்கூடாத ஒரு மிக கொடிய நோயாகும். இந்த நோயை குணப்படுத்த அதிக விலை கொண்ட மருந்துகளை பயன்படுத்தும் அதே நேரத்தில் கிராம்பையும் உணவில் சேர்த்து பயன்படுத்துவது சிறந்த பலன் அளிக்கும். கிராம்பில் இருக்கும் வேதிப்பொருட்கள் உடலில் புற்றுநோய் பாதித்த உடல் செல்களை மீண்டும் வளர்ச்சி பெறாமல் இருப்பதை உறுதி செய்கின்றது. ஆஸ்துமா என்கின்ற நுரையீரல் சம்பந்தமான நோய் ஏற்பட்டவர்களுக்கு அவ்வப்போது மூச்சு திணறல் ஏற்படுகின்றது. இதை சரி செய்வதற்கு தினமும் இரவு உறங்க செல்லும் முன்பு கிராம்பில் இருந்து செய்யப்பட்ட கிராம்பு எண்ணெய் 3 துளிகளுடன் தேன், வெள்ளை பூண்டு, சாறு ஆகியவற்றை சேர்ந்து கலந்து சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமாவால் ஏற்படும் சுவாச கோளாறு நீங்கும். நமது உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்க செய்வதில் சிறுநீரகத்துக்கும் முக்கிய பங்கு உண்டு. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த சிறுநீரகங்களில் கற்கள், அடைப்பு மற்றும் மூத்திரப்பை தொற்று போன்றவையால் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இவற்றை போக்குவதற்கு சிறிது கிராம்பு மற்றும் மிளகு எடுத்து நன்கு அரைத்து அதை திராட்சை சாறுடன் கலந்து பருகி வந்தால் சிறுநீரக பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். வயதானவர்களிடம் அதிகமாக காணப்படும் ஒரு நோயாக மூட்டு வலி இருக்கின்றது. மேலும் ஒரு சிலருக்கு குளிர்காலங்களில் உடலின் அனைத்து மூட்டு பகுதிகளிலும் வலி மற்றும் விரைப்பு ஏற்படுகின்றது. இந்த சமயங்களில் சிறிது கிராம்புடன் சுக்கை சேர்த்து இடித்து கஷாயம் வைத்து குடித்தால் உடனடியாக மூட்டு வலி பிரச்சனைகள் நீங்கும். கிராம்பு இயற்கையிலேயே உஷ்ணம் மிகுந்த ஒரு மூலிகை மருத்துவ பொருளாகும். எனவே இதை சாப்பிட்டு வருபவர்களுக்கு உடலில் உஷ்ணம் அதிகரித்து இரத்த ஓட்டத்தை சீராக்கும். இதயத்திற்கு சீரான இரத்த ஓட்டம் கிடைக்க, இரத்த குழாய்களில் இரத்தம் உறைந்து போய்விடாமல் இருக்க கிராம்பு மற்றும் கிராம்பு கலந்த உணவுப் பொருட்களை அதிகம் சாப்பிட்டு வருவது சிறந்த வழியாகும்.